ராமநாதபுரம் மாவட்டம் ஏர்வாடி தர்காவில் 850வது சந்தனக்கூடு திருவிழாவின் கொடியேற்ற நிகழ்ச்சி வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த ஆண்டிற்கான சந்தனக்கூடு திருவிழா கடந்த 9ஆம் தேதி சிறப்பு பிரார்த்தனையுடன் தொடங்கியது. இதையடுத்து மே 18ஆம் தேதியில் தர்கா வளாகத்தில் அடிமரம் ஏற்றப்பட்டது. இந்த நிலையில் அலங்கரிக்கப்பட்ட குதிரையின் மேல் பச்சை வர்ண கொடி ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு ஏற்றப்பட்டது. முக்கிய நிகழ்வான சந்தனக்கூடு திருவிழா ஜூன் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை திருவொற்றியூர் அருகே கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் வைகாசி பிரம்மோற்சவம் கோலாகலமாக தொடங்கியது. காலடிப்பேட்டை கல்யாண வரதராஜ பெருமாள் கோயிலில் 17 ஆண்டுகளுக்கு பின்பு வைகாசி பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக ஹைதராபாத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட 2000 பூக்கள் கொண்ட மனோரஞ்சித மாலை உற்சவர் பவளவண்ண பெருமாளுக்கு அணிவிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே குடகிப்பட்டி ஊராட்சி குப்பிலிப்பட்டியில் ஸ்ரீ ஆண்டிச்சாமி, ஸ்ரீ பெரிய கருப்பசாமி, ஸ்ரீ பிடாரியம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் கலசங்களுக்கு பூஜைகள் நடைபெற்றன. விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.